வெல்கம் டு தனி ஒருவன் பிளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சன்ரைஸ் அட் ஏற்காடு, அந்த பிளாக் தான் இது. ஆக்சுவலாக ரொம்ப ஏர்லியாக நான் ஈரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிடும், அதனால ஃபுல் வீடியோ போடல. ஏற்காடில் மேலே கிளைம் பண்ணுறதுல தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஸோ இவ்வளோ ஸ்பீடாக நான் போகல. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40-45 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போட்டிருந்தேன். 32-45 இருக்கும் அரௌண்ட், அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போட்டிருந்தேன். ஸோ தட் வி கேன் என்ஜாய் த ஆம்பியன்ஸ், அந்த சைலன்ஸ், அந்த நேச்சரோட ஃபீல் இருக்கும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் அதை ஃபீல் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. இது என்னோடய ஒப்பீனியன் தான், ஐ நாட் ஹர்ட்டிங் எனி ஒன் எல்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இப்போ இந்த வீடியோவில் இப்போ ஸ்லோ பண்ணி ஒரு விஷயம் காமிக்கிறேன். இதை வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல புளூடூத் மிஸ் தான். ஒரு இது ஆக்சுவல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த இந்த ஸ்பீட் பாருங்கள். இப்போ ஒரு ஹேப்பன் பண்ணல, ஆக்சிடெண்ட் ஆகிருக்க வேண்டியது. என்னோடய மிஸ்டேக்கும் இல்லை, அந்த லாரியோட மிஸ்டேக்கும் இல்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோட் பண்ணவங்க அந்த லாரியில் பின்னாடி எதுவுமே வந்து கேரி பண்ணல, மீன்ஸ் அந்த ரிஃப்ளெக்டரோ இல்லை ஏதாவது பின்னாடி கட்டியிருக்கோம்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த மரக்கட்டைகள் எப்படி இருக்க பாருங்க, பின்னாடி வந்து ஒரு ரெட் கிளாத்தோ இல்லை ஒரு ரிஃப்ளெக்டரோ எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அட்லீஸ்ட் அந்த லாரி டிரைவராவது நான் ஹேப்பன் பண்ணி டர்ன் பண்ண டைமில் ஏதாவது சிக்னல் காமிச்சிருக்கணும், வெயிட் பண்ண சொல்லி ஏதாவது காமிச்சிருக்கணும், ஏதாவது பண்ணியிருக்கணும், எதுவுமே சொல்லல அவரும். ஸோ திஸ் இஸ் நாட் சேஃப். இதை பார்த்துட்டாவது அட்லீஸ்ட் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதே நீங்கள் லோட் மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு லாரி டிரைவராக கூட இருக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் சேஃபாக மற்றவங்களுக்கும் சேஃபாக இருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஏற்காடு வந்து சேலம் பக்கத்தில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன். சேலம் சுற்றி இருக்கவங்களுக்கு சும்மா டீ குடிக்கிறதுக்கே ஏற்காடு போகிறோம் போவாங்க, அவ்வளோ க்ளோஸாக தான் ஏற்காடு. அண்ட் இப்போ ஏற்காடில் இருக்க ஒரு என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஒரு 8 or 10 பிளேஸஸ் சொல்கிறேன் நான். கிளியூர் ஃபால்ஸு, லேடிஸ் சீட், அப்புறம் பியர்ஸ் கேவ், எமரால்ஸ் லேக், பங்கோடா பாயிண்ட், சேவராய் ஹில்ஸ், பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் டெம்பரவரி வியூ பாயிண்ட். இந்த சைட் சீயிங் பிளேசஸ்லாம் இருக்குது இங்கே. அந்த பிளேசஸ் பற்றி நான் இப்போ ஒன்றா சொல்கிறேன், அந்த பிளேஸில் என்ன ஸ்பெஷல், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் நான். நிறைய பிளேசஸ் இருக்குது, எதாவது பிளேஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நினச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச பிளேசஸ் சொல்கிறேன், நான் போயிருக்க பிளேசஸ் பற்றி சொல்கிறேன். நான் அதிகமாக போன பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா சேவராய் ஹில்ஸ் தான். முன்ன சொன்ன மாதிரி தான், சும்மா காஃபி சாப்பிட்றதுக்கு போ சேலம்லேருந்து போவாங்க, அது மாதிரி நாங்கள் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் சேவராய் ஹில்ஸ் போய் பிரியாணி சாப்பிடுவோம். கரைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே நல்ல ஃபாக் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த லைட் வெளிச்சத்தில் பாருங்கள் எவ்வளோ ஃபாக் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஸ்லோ டவுன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஃபாக், நல்ல சில்னஸ் இருக்கு மேலே வர வர, நல்ல சில்னஸ் தெரிஞ்சிட்ருக்கு. ஓ மை காட், தப்பான ரூட் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ சப்போஸ் டு டேக் அ செகண்ட் லெஃப்ட், பட் மிஸ்டேக்காக ஃபஸ்ட்டு எக்ஸிட்டே எடுத்துட்டேன். ரெண்டு போட்டில் செகண்ட் எக்ஸிட் தான் எடுக்கணும், அந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூ டர்ன் பண்ணி திருப்பியும் அடுத்த எக்ஸிட் எடுக்க போகிறேன். எஸ் இந்த லெஃப்ட் தான் எடுக்கணும், பை மிஸ்டேக்கை நான் முன்னாடி இருக்க லெஃப்ட் எடுத்துட்டேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் போகிற வேண்டிய பிளேஸு. வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த சரவண பவன் ஹோட்டல் இருக்கும், அந்த ரோடு தான் இது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலுமே கிடைக்கும், மஞ்சக்குட்டை சன்ரைஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே வயசு, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குல்ல, அதோட அதை பற்றி என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டே வரேன். அதில் இருக்க ஸ்பெஷல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கிளியூர் ஃபால்ஸ் பற்றி சொன்னேன் நினைக்கிறேன். கிளியூர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kilometers தள்ளி வரும் ஏற்காடுலேருந்து. இந்த தண்ணி தான் வந்து இந்தியாவில் செகண்ட் பியூரஸ்ட் வாட்டர் சொல்கிறாங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது செவரா ஹில்ஸில்
நியரா தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன் ஆஃப் த பார்ட், சாரி. அடுத்தது வந்து லேடி சீட்டு. லேடி சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் வியூலாம் இருக்காங்க. டெலஸ்கோப்லேருந்து பார்க்கலாம் மேட்டூர் டேம், சேலம் சிட்டி, அங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்ரைஸில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இன்னும் இது வரைக்கும் போனதில்லை. நெக்ஸ்ட் டைம் அங்கே போய் பார்க்கலான்னு இருக்கேன். பிகாஸ் அந்த தண்ணியில் வந்து அந்த சன்ரைஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லேடி சீட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜென் சீட் இருக்குது, ரோஸ் கார்டன் ஜென் சீட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் கேவ். அது ஆக்சுவலாக ப்ளேவே ப்ளேஸ்ங்கிற மாதிரி சொன்னாங்க, அதுக்கு கரெக்டாக தெரியல. பட் அது ஓப்பன் ஃபார் பப்ளிக் தான், நம்ம போய் பார்க்கலாம். செவரன் டெம்பிளுக்கு போகிற வழியில் இருக்குது அந்த பியர்ஸ் கேவ். அதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம 7 feet கீழே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த கேவ். அண்டு அதுக்கப்புறம் லேக் தான். லேக் பார்த்தீங்கன்னா எமரால் லேக்கில் வந்து நல்ல வியூ, சுற்றியும் அந்த ஹில்ஸ் இருக்கும். நம்ம போட்டிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எய்தர் கப்பலாக போனாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியாக போனாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அது பக்கோட பாயிண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி வந்து நல்லா தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 21 ஹேர்பின் பின்ஸ் அங்கேருந்து பார்த்தா அழகாக தெரியும். அடுத்து சேவரா ஹில்ஸ், இதுதான் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஏற்காடு. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான், நாங்கள் சும்மா பிரியாணி சாப்பிட்றதுக்காக மேலே போய் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவோம். அதிகபட்சம் ஏற்காடு போனது அதுக்காக தான். அண்ட் அங்கே காஃபி பிளான்டேஷன் அங்கே இருக்குது. அங்கே ஒரு கோயிலும் இருக்குதுன்னு சொன்னாங்க பெருமாள் கோயில். பட் நான் இன்னும் போனதில்லை, ஹாவ் டு கோ. சின்ன வயசில் போயிருக்கேன் பட் அது ஞாபகம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்ரவரி வியூ பாயிண்ட். எலிஃபன்ட் ரூத் ராக்னு சொல்கிற ஒரு வித்தியாசமான ராக் அங்கே பார்க்கலாம் போனீங்கன்னா. மெட்டியர் ராய்ட்னு சொல்லி ஸ்டோன்ஸ் அங்கே இருக்கும், ஐ மீன் ராக்கு ஆஸ்ட்ரோனாய்ட்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ராக்ஸ் வந்து அங்கேருந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் நான் இன்னும் பார்த்ததில்லை, நான் அது போய்ட்டு வீடியோ பண்ணுறேன் நான் அங்கே போனதுக்கப்புறம். மெட்டராய்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன கால்ஸ் கல். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சென்டர் பட் விழுகிற டைமில் ஃபயர் பால் மாதிரி ஆகி தான் இதாக தான் விழுகும். கொஞ்சம் ஐ மீன் ஸ்பேஸ் இருக்க டஸ்ட்டில் எடுத்துட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட் பற்றி, அதை பற்றி சாரி கரெக்டாக தெரியல. அதை பற்றி தெரியாமல் எதுக்குதான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வியூவில் ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்ல, ஸோ இதை பற்றி எல்லாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு, ஸோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் அந்த மலையை பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து உங்களுக்கு பிளாக் கிரானைட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்காட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 kilometers தான் இது. அண்ட் பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர்லாம் இருக்குது. குறிஞ்சி மலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒல்லியர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு உண்டான பூவும் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பூ பேர் ஞாபகம் இல்லை. அங்கே போனோம்னாவே இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஏன்னா போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கைஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் வரும்னு மேப்பில் காமிக்குது. எஸ் ரீச். இதுதான் பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாப் இருக்குது, ரைட் சைடில் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் போர்டு தெரியுதா, மஞ்சக்குட்டை சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இதுதான் இது ரேம்ப் கொஞ்சம் இதாக இருக்குது. ரேம்ப் நல்லா செகண்ட் கியரில் தான் மூவ் ஆகுது வண்டி, தேர்டில் மூவ் ஆகலை. என்ன தேர்ட் கியர் தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சரின்னு நினைக்கிறேன். பாஸ் ஃபாலோ பண்ணி காமிச்சிருக்கேன். எஸ் கைஸ் ஆல்மோஸ்ட் ரீச்ட். நான் இங்கே தனியாக தான் வருவோம்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி சம் ஆஃப் த பைக்கர் ஆர் தேர். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இங்கே தனியாக இருக்கும், ஸோ அந்த குருவி கத்துற சவுண்டு மைனா இதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். பட் ஆல்ரெடி சம் ஆஃப் த கைஸ் ஆர் தேர். அவங்களும் இதே இதே தோட்டத்தில் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஓகே கைஸ், இப்போ நான் மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபாகியாக தான் இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் மேலே போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ. இப்போ சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த வியூ பாயிண்ட் வர மேலே இருக்குல்ல, அதில் பார்த்தா சன்ரைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப க்ளவுடியாக இருக்கேன், எனக்கு சன் எப்படி
சன்ரைஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, பட் இன் பிட்வீன் த க்ளவுட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பாப்பா எப்படி இருக்கேன். கைஸ் இது பாருங்க, இதை டைம் ஸ்லாப்ல இந்த வீடியோ காமிக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ போட்டால் நீங்கள் கல்லை கொண்டு ஃபோன்லேயே அடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கடைசி வரைக்கும் சன்ரைஸை பார்க்க முடியல. இட்ஸ் மோர் தென் ஹாஃப் அன் ஹவர், மோர் தென் 7 ஆயிடுச்சு. ஆக்சுவலி 6:32 சன்ரைஸ் போட்டிருந்தாங்க, 32 or 37 அந்த டைம் தான் இருந்தது சன்ரைஸு. பட் ரொம்ப நேரம் ஆச்சு இருக்கிறக்காங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். டைம் ஸ்டாப்பில் எப்படி இருக்குன்னு, க்ளவுட்ஸ் எவ்வளோ மூவ் ஆகிட்டு இருப்பாங்க, ஃபுல் ஃபாகியாக இருக்கு, சுத்தமாக ஒன்றுமே தெரியல, அவ்வளோ ஃபாகியாக இருக்கு. இருக்க க்ளவுட்ஸ் ஜாஸ்தி தான் ஆகுது. இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்க வீடியோ, நான் அங்க மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட்ல இருந்து இங்க ஆக்சுவலா காஃபி சாப்பிட தான் வந்தேன். பெய் ப்ரொமோஷன்ல எதுவும் கிடையாது கைஸ், இங்கே காஃபி நல்லாயிருக்கும் அதனால் இங்கே குடிக்கிறதுக்கு வந்தேன். அதில் அந்த மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட்லேருந்து இந்த ரெஸ்டாரண்ட் வர வரைக்கும் இருக்க வீடியோ 3D அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில், ஐ மீன் சாரி நாட் 3D 360 அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு ஒரு சின்ன கார்டு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் பாருங்கள், 360 degree வியூ. ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே ரியலாக பைக் ட்ரைவ் பண்ணுற ஃபீல் இருக்கும். வியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ கேமரா எப்படி தெரியுது அந்த மாதிரி இருக்கும் அது. பட் இதில் சைட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, பட் அந்த 360 degree வீடியோவில் நீங்கள் சைடில் பார்க்கலாம், சைடில் திரும்பி பார்க்கலாம், பேக் சைடு எப்படி இருக்குது பார்க்கலாம், மேலே டவுன் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ரோடு பார்க்கலாம் கிளியராக, ஸ்கை பார்க்கலாம், இப்போ காமிக்கிறேன்ல ரோடு அந்த மாதிரி பார்க்கலாம். பேக் சைட் ஆஃப் த டிரைவிங் நான் பின்னாடி வந்துட்டுருக்கப்ப பின்னாடி உட்காந்து நீங்கள் பைக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நீங்களே ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 360 வீடியோ அப்லோட் பண்ணேன். இது கூடயே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கலாம், பட் வீடியோ இன்னும் பெருசாக ஆகும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல. ஸோ அதை தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அண்டு இப்போயும் பாருங்கள், இப்போ மழை இல்லை பட் நல்ல ஃபாகியாக தான் இருக்குது. பட் ஐ லைக் டு என்ஜாய் ரைடிங் இன் திஸ் கிளைமேட். சன்ரைஸ் டிசப்பாயின்ட் பண்ணியிருந்தாலும் இந்த கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஐ லவ் டு ட்ரைவ் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில், சாரி நாட் கிளைமேட், வெதர். அண்ட் கைஸ் இவங்க பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொன்ன எல்லாம் டீ குடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. யூஸ்வலாக சேலம் கைஸில் வருவாங்க, டீ குடிக்கவே ஏற்காடு வருவாங்க சொல்லலாம், அந்த மாதிரி தான் இவங்க வந்திருக்காங்க. கைஸ் உங்களுக்காக திருப்பி சொல்கிறேன், ஒரு சிலர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக, இன்ஜின் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, மாடர்ன் பைக்ஸில் இன்ஜின் பிரேக்னு தனியாக ஒன்று இருக்குது, இன்ஜின் ஆஃப் பண்ணால் அந்த இன்ஜின் பிரேக் வேலை செய்யாது, நியூட்ரல் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக போகும். அப்படி போகிறதுனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அதிகமாக பிரேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ இன்ஜின் ஃபெயிலியருக்கு சான்சஸ் இருக்குது.
அண்ட் கேமரா ஆட்டோ டாப்லாம் விழுந்துருச்சு, அதனால வீடியோ கண்டினியூ பண்ணல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தினவருமன் வ்ளாக்ஸ். ஏதாவது தப்பு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, திருத்திக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.